எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோலிவுட் டிவி இன்றைக்கான அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவர்கள் மாரி சில்வராஜ் டைரக்ஷனில் ஒரு படம் வந்து பண்ணார் அதுக்கு பேர் வந்து கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தது வந்து நமக்கு தெரியும் அந்த படம் என்னைக்கிட்டா ரிலீஸ் ஆகும் போகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்த நேரத்தில் தான் அவங்க வந்து ஒரு டீசர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த டீசரில் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சில தகவல் கிடச்சிருக்கு அதுபடி பார்த்திங்கன்னா விலங்குகளோட காவலந்தான் தனுஷா அப்படின்ற கேள்வி வந்து இருந்திருக்கு இந்த டீசர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யானை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட வந்து குதிரை நாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க இதுலேருந்து வந்து விலங்குகளுக்காக போராடுறவரா அதுக்கப்புறம் ஒரு மேலே ஏறி வந்து கத்தியை காமிச்சு அதுக்கப்புறம் டீசர் முடிச்சிருப்பாங்க வர ஏப்ரல் மாதம் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ அனௌன்ஸ் பண்ண படம் தான் டான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் சிவகார்த்திகன்ஸோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸும் சேர்ந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் சிபி சக்கரவர்த்தி அப்படின்றவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்லியோட அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் அப்படின்ற படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு இந்த படத்தை வந்து நெல்சன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் இவர் வந்து தளபதி விஜய் வச்சு அடுத்த படம் டைரக்ட் பண்ண போறார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ரவிக்குமார் கூட சேர்ந்து அயலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அது அதாவது ஏலியன் சம்மந்தப்பட்ட மூவியில் வந்து நடிச்சுட்டு இருக்கார் அந்த படமும் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு இதில் வந்து ஹீரோயின் வந்து ரகுல் பிரீத் சிங் இப்போ இவர் கையில் எடுத்துருக்க ப்ராஜெக்ட் தான் டான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லனா ஒருத்தர் வந்து பிரபல ஹீரோ அவர்கள் நடிக்க போகிறாரு இவர் யார் வேறு யாரும் இல்லைங்க நம்ம எஸ் ஜே சூரியன் தான் இந்த படத்தில் வந்து வில்லனாக ப்ளே பண்ண போகிறாராம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான தகவல் ஒன்று கிடச்சிருக்கு அதுபடி பார்த்திங்கன்னா டாக்டர் படத்தில் ஹீரோயினாக ப்ளே பண்ணவங்க தான் பிரியங்கா மோகன் இவங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா சூர்யா படத்துலேயும் பிரியங்கா மோகன் தான் பண்ண போகிறாங்க இப்போது இந்த படத்துலேயும் பிரியங்கா மோகன் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் அனௌஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் திரையரங்கில் வெளியாகி ரொம்ப வெற்றி பெற்ற படம் தான் மாஸ்டர் இது உலக அளவில் மிகப்பெரிய சாதனை என்னை அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடியை நெருங்கிட்டு இருக்குது ஆனால் விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுனா இந்த படம் வந்து சரியாக போகலை நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து அமேசான் பிரைமுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அமேசான் பிரைமுக்கு கொடுத்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்கான் இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்கான் என்னென்னு சொல்லப்படுதுன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் இருக்கையோடு தான் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருந்தாங்க இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கையோடய ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா தேட்ரு பக்கமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாவது ஓடிடிலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்குறாங்க இந்த சாதனை நிகழ்த்த ஒரே படம் மாஸ்டர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் குரோர்ஸ் கிட்ட போகும் அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோருக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சிம்புவோட பிறந்தநாள் வரதுக்கு இதோடைய ட்ரீட்டாக பார்த்தீங்கன்னா மாநாடு படத்தோட டீசர் அஃபிஷியலாக வெளியிட போகிறாங்களாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் வந்து சிம்பு வச்சு ஒரு படம் தயாரிக்க போகிறாங்களோ அது வந்து கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணுறாரு இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் புதுசாக என்ன நியூஸ் கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து முக்கியமான ஹீரோயின் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நியூஸ் போய்ட்டுருச்சு வேறு யாரும் இல்லைங்க நம்ம நயன்தாரா தான் இந்த படத்தில் வந்து நடிக்கிறதா இருந்தாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நயன்தாராக்கும் சிம்புக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது இவங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆள் படத்தில் தான் நடிச்சிருந்தாங்க அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் யூபரிக்கு யூத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நயந்தாரா ஓகே சொல்லி இந்த படத்தில் நடித்தாங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா சிம்புவோட நயன்தாரா இணையவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்படியும் சொல்லப்பட்டுச்சு இப்போ நமக்கு என்ன அஃபிஷியலாக நியூஸ் கிடச்சிருக்குன்னா நயன்தாரம் வந்து சிம்புவோட நடிக்க ஓகே சொல்லியிருக்கிறதாகவும் மீண்டும் பார்த்தீங்கன்னா சிம்புவும் நயன்தாராவும் சேர்ந்து பேரப் பண்ண போகிறாங்க சிம்புவும் நயன்தாராவும் சேர்ந்து பேரப் பண்ணால் கெமிஸ்ட்ரி வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவங்களோட காம்போ பேக் மறுபடியும் அவங்க வந்து திரையில வந்து ஒன்றா சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்றத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம விஷால் அவர்கள் ராணுவ அதிகாரியாக நடிச்சிருக்க படம் தான் சக்ரா இந்த படத்தை எம்எஸ் ஆனந்தன் அப்படின்னு சொல்லிட்டு புதுமுக டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தாங்க இந்த படத்தை கூட பார்த்தீங்கன்னா விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார்பாக விஷாலே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினா ஸ்ரதா ஸ்ரீநாத் தான் நடிச்சிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா ரஜினா ஸ்ரிஷ்டி டாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து ஸ்டெயிட்டை ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தாரு பட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேட்டர்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ச ஹண்ட்ரட் சதவீத இருக்கைகள் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தேட்டர்லேயே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணியிருக்கறோம் அதுபடி பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பிப்ரவரி நைன்டீன் அன்றைக்கி வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணியிருக்காரு நம்ம வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா சூரிய வச்சு ஒரு படம் வந்து இப்போ டைரக்ட் பண்ணுறாரு இந்த படம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு புக்கை பேஸ் பண்ணி ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க அதாவது சிறுகதையை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க இந்த ப அதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சூரிய அவர்கள் பண்ண போகிறாரு இது எல்லாமே நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த படம் பார்த்திங்கன்னா ஷார்ட் பீரியடில் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கு பக்கம் பார்த்திங்கன்னா சூரியன் பல கெட்டப்கள் வந்து மாற்றி நிறைய ஸ்டில்ஸ் எல்லாம் வெளியிட்டு இருந்தார் இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக நியூஸ் என்ன கிடச்சிருக்குன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து முக்கியமான ரோலில் வந்து பண்ண போகிறாராம் அதாவது பார்த்தீங்கன்னா சூரிக்கு அப்பா ரோலில் வந்து ஏற்கனவே பாரதி ராஜா நடிக்க நடிக்க இருந்தது பட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்பர் ரோலில் வந்து விஜய் சேதுபதி தான் பண்ண போகிறாராம் விஜய் சேதுபதி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மிட்டாய் சீதகாதை என்ற படத்தில் வந்து வயதான கேரக்டரில் பண்ணியிருப்பாரு இப்போ நம்ம விஜய் சேதுபதி இதில் வந்து வயதான ரோலில் அப்பாவை சூரிக்கு அப்பாவாக நடிக்க போகிறாரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தனுஷும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட அண்ணன செல்வராகனும் ஜாயின் பண்ணுற தான் நானே வருவன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒருவன் டூவும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை டூ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நானே வருவன் படத்துலருந்து ஒரு அஃபீஷியல் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு அதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து பண்ணுறாரு நம்ம யுவன் சங்கர் ராஜாவும் செல்வராகவும் சேர்ந்தாவே அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்படி யுவன் சங்கர் ராஜா வந்து இந்த படத்துக்கான மியூசிக் வந்து கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம் அதில் வந்து ஒரு பாடல் வந்து டியூன் போட்டு அதை வந்து அந்த பாடல் வந்து இவ யுவன் சங்கர் ராஜா வந்து நம்ம செல்வராகவன் கிட்டே கொடுத்துருக்காரோ அவர் பார்த்துட்டு என்னடா கடவுளே இப்படி ஒரு பாடலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியத்தில் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாடல்கள் ரிலீஸ் ஆகும் நம்ம தளபதி இப்போது சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கூட்டணி வச்சுருக்க டைரக்டர் தான் நெல்சன் இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோலமாவு கோகிலான்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருந்தாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகனை வச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு இப்போ நம்ம விஜயோட படத்தில் தான் முழு முழு கவனம் செலுத்திட்டு இருக்காரு நம்ம நெல்சன் அதாவது பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து இந்த படத்துக்கான நடிகர் நடிகைகள் கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லோருமே பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்துட்டு வராராம் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மும்முரமாக அவர் வந்து ஈடுபட்டுட்டு வராரு இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சென்னையிலே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு சில பல சண்டை காட்சிகளை மட்டும் ஃபாரினில் வந்து ஷூட்டிங் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இந்த படம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு அதுபடி பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம் நம்ம தனுசுர நடிப்பில் வெளிவேற இருக்கிற படம் தான் ஜெகமே தந்திரம் இந்த படத்தை வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்தில் இருந்து பாட்டுகள்லாம் வெளியே வந்து மிகப்பெரிய வரவேற்பது அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்து வெளியே இருக்குது இதுபடி பார்த்தீங்கன்னா லாக் லாக்டவுனுக்கு முன்னாடியே இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது அதுக்கப்புறம் மே மாதம் ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகாமல் இப்போ பிப்ரவரி வந்து ஃபோர்டீன் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க பட் பார்த்திங்கன்னா தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதால் தேட்டர்க்காரங்களெலாம் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு வந்து அனுப்பு அனுமதி கொடுத்தாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க ஓடிடி தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஏலே அப்படின்னு சொல்லிட்டு சமுதிரவணி நடிக்கிற படம் வந்து பிப்ரவரி டுவெல் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜகமே தந்திரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுமா அப்படின்றது வந்து இன்னும் அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கல அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே போகிற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்